பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம முளையராஜா ரவிவர்மா அந்த பேரெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் நம்ம தமிழ்நாடில் ஏன் வளர்ச்சி ஆகுதுன்னு இன்னும் தெரியல. அதுக்கு எது கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதை பற்றி இன்னும் எது தெரியல. நிறைய பேருக்கு ஆர்ட்டு ரசிக்க தெரியல, இது எப்படி பண்ணுறாங்க, அதோட தன்மை என்ன, அதோட கஷ்டங்கள் என்ன. பெரிய கஷ்டம் கிடையாது, சுற்றி இருக்கவங்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே, அவங்கள தாண்டி வர்றதுலாம் கஷ்டமே, அதுதான் ஸ்ட்ரகிளே. மற்றபடி நமக்கு டேலண்ட் இருந்தால் எல்லாரும் விவசாயத்தை பற்றி தெரியணும். நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் பார்த்த அளவுக்கு இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த வித நெல்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கூட அவங்க பார்த்தது மட்டும் வெட்டினாலும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் மர செடி வச்சிடணும், மறுமரம் நடணும் அப்படின்னு தான் செஞ்சு செங்கோட்டைக்கே எடுத்து போய் முதல்ல கொடி எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட தேசிய கொடி. விளையாட்டுலேருந்து தான் ஆல் ஓவர் நம்ம இந்தியாவுக்கு ஃபுல்லாக்கும் கொடி இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே போகிறதை கூட நம்மளால் காப்பாற்றி ஆட்டில் கொண்டு வரலாம். அனைவருக்கும் இனிய ஓவிய வணக்கங்கள். உள்ளது இன்னைக்கு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்துகிற ஓவிய கண்காட்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நிறைய பேர் ஓவியங்களை அவங்களுடைய படைப்புகளை வெளியிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேஷ்னல் பேர்டு வந்து பீகாக்கு. பீகாக் இஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸ். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் நிறைய கல்ச்சர்ஸு நிறைய ரிலீஜியஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டைவர்சிட்டி இருந்தாலும் அந்த நம்ம யூனிட்டியாக பில்ட் ஆகும். எதனா ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னா எல்லோரும் கூடி அதை சமாளிக்குது. ஒரு யுத்தம் வந்தானா, ஒரு ஃபைட்டு, வார் அகேன்ஸ்ட் சம் கண்ட்ரினா எந்த கல்ச்சரும் பார்க்க மாட்றாங்க, ஐதர் இட்ஸ் முஸ்லீம் அதெல்லாம் பார்க்காம எல்லாம் கூடி வந்து செய்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த யூனிட்டி தான் நமக்கு இது தேவை. அது யூனிட்டி இருக்கவருக்கும் எந்த பெரிய ஒரு சைனா சரி பெரிய பெரிய பலம் எவ்வளோ பலசாலி இருந்தாலும் நம்ம கிட்ட தோத்திடுறாங்க. அதுதான் நம்ம இருக்க பெரிய பலம். அதுதான் இது காமிக்கும் இந்த பெயிண்டிங். அவர் ஸ்ட்ரென்த்து, வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் இன் அவர் இந்தியாவில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது. எல்லா நம்ம எல்லா இஷ்யூஸ்லையும் சாதிருக்கோம். பெண்கள் வந்து இல்லாத இடமே இல்லை இப்போது. பிகாஸ் நம்ம ஷிப்பில் பார்த்தாலும் இருக்காங்க, ஆர்மியில் பார்த்தாலும் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மாத்தமும் கொடுத்துட்டே இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. நம்ம இந்தியா இன்னும் வளம் வளர்ந்துகிட்டே இருக்குது. தே ஆர் நாட் கோயிங் பேக். ஸ்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், மெட்ரோ இருந்தாலும் சரி ஈக்குவல் டு ஃபாரின் வந்துகிட்டே இருக்குது. நமக்கு வந்து இது மாற்றமே இல்லை, நல்லா வளர்ச்சியாக தான் போகுது. ஆர்ட்டு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது சார். ஏன்னா ஆர்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியல. நம்ம தமிழ்நாடு வந்து பேஸ் ஆஃப் ஆர்ட். ஏன்னா நம்ம கல்ச்சரே வந்து நிறைய கோயில்கள், மாபலிபுரம் எடுத்துக்கோங்க, நம்ம சிற்பங்கள், நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. தெரியலன்னா விஷயம் எப்படின்னா நிறைய பேருக்கு ஆர்ட்டு ரசிக்க தெரியல, இது எப்படி பண்ணுறாங்க, அதோட தன்மை என்ன, அதோட கஷ்டங்கள் என்ன. இப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம முளையராஜா ரவிவர்மா அந்த பேரெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் நம்ம தமிழ்நாடில் ஏன் வளர்ச்சி ஆகுதுன்னு இன்னும் தெரியல. அதுக்கு எது கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதை பற்றி இன்னும் எதுவும் தெரியல. இவர் இன்னும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம வேர்ல்டு வைட்லையும் இதையும் ஒரு கலாச்சாரம், இதுவும் வந்து மரியாதை கொடுக்க வேண்ட ஸ்தானத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு எதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரதில்ல, ஸ்போர்ட்ஸ் கொடுக்க மாதிரி இது வரமாட்டேது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க எல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சு நம்ம இந்தியா வந்து பெரிய ஸ்தானத்தில் வரும். இப்போ ஒலிம்பிக்ஸில் எப்படி எல்லா புதுசாக ஃபுட்பாலு, லேடிஸில் கிரிக்கெட் வருது, லேடிஸில் ஹாக்கி வருது, அந்த மாதிரி ஆர்ட்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோட ஒப்பீனியன். ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஸோ த பெயிண்டிங், இந்த பெயிண்டிங் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா ஆக்சுவலி இட் வாஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. பட் இப்போது இந்த இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வந்து யூனோ வி ஆர் நாட் கெட்டிங் த ஃபுல் இண்டிபெண்டன்ஸ், லைக் த ப்ரைஸ் ரைஸ், த டேக்ஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து யூனோ இந்தியாவை வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்க முடியல. ஸோ திஸ் வாஸ் யூனோ டன் பை யூனோ இந்த இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவை கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டவர் காந்திஜி. ஸோ யூனோ ஹீ இஸ் லுக்கிங் அட் த இந்தியா வேர் யூனோ த
the state where the India is. So this was my painting. Art freedom, அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. தட் வாஸ் ஃப்ரீ ஆக்சுவலி. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யலாம். அந்த ஆர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அவ்வளோதான். எல்லாமே எக்ஸ்பென்சிவ், இந்த மெட்டீரியல்ஸு படிக்கிறதுக்குன்னு ஆர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களால அதை படிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரைஸு அப்புறம் கொஞ்சம் ஆர்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் வந்து ஐடி வேலை செஞ்சால் தான் வேல்யூபிள் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இதில் போகணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு அந்த வேகம் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இதிலலாம் போக முடியாது, இதிலலாம் உன்னால் சம்பாதிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஆர்ட்டை பர்சியூ பண்ணுறதுக்கு வந்து பெரிய கஷ்டம் கிடையாது, சுற்றி இருக்கவங்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே, அவங்கள தாண்டி வர்றது தான் கஷ்டமே, அதுதான் ஸ்ட்ரகிளே. மற்றபடி நமக்கு டேலண்ட் இருந்தால் நோ வி கேன் கம் அப், தட்ஸ் த ஒன்லி ஸ்ட்ரகிள். எக்ஸிபிஷன் வந்து நான் பண்ணலை, ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட் நான் ஸ்டடி படிச்சுட்ருக்கேன், இன்னும் ஆர்ட் படிச்சுட்ருக்கேன், தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஆர்ட் எக்ஸிபிஷன் வரப்போகுது, ஐ வில் டூ. பெண்கள் சுதந்திரமா, அது கஷ்டம் தாங்க. இப்போ கூட நைட்லலாம் என்னால் வெளியில் போக முடியாது, ஏதோ ஒரு பையனை ஈஸியாக போயிட்டு வந்துடும், என்னால் போக முடியாது நிஜமாக. நான் அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் என்னன்னா தர் இஸ் பெண்கள் சுதந்திரமும் பெருசாக ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. யூ ஹாவ் டு, இந்த வயசில் நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், மேரேஜ் பண்ணிக்கலான்னா நீ கல்யாணம் ஆனது நான் ஒரு வயசானதுக்கு அப்புறம் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களே பயமுறுத்து வாங்களே தவிர, நமக்கு இருக்க ஒரு தைரியம் இருக்கும். நம்மளுக்கு ஃப்யூச்சர் பற்றி தெரியாதனாலும் எனக்கு பெருசாக மெச்சூரிட்டி இல்லைனாலும் எனக்கு அந்த தைரியமும் இருக்கும், கான்ஃபிடென்ஸும் இருக்கும். ஆனால் அது கான்ஃபிடென்ஸை சப்ரஸ் பண்ணுறதுமே சுற்றி இருக்கவங்க ஏதாவது சொல்லி உங்களை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ். இந்தியா வந்து 75 இயர்ஸ் ஆனாலும் நமக்கு நம்மளோட உயிர் நாடியே வந்து விவசாயம்தான். ஆனாலும் விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே இருக்குது. எல்லாரும் விவசாயத்தை பற்றி தெரியணும். நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் பார்த்த அளவுக்கு இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த விதை நெல்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கூட அவங்க பார்த்ததில்லை. வெறும் அரிசி வாங்குறாங்க சாப்பிட்றாங்க, ஆனால் அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் எங்களோட கான்செப்ட், விவசாயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தா தான் விவசாயம்ன்றது என்னன்றது முக்கியத்துவம், விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட். நான் வந்து 4S ஆர்ட் அகாடமின்னு வச்சுருக்கேன். இது வந்து நான் என் பேர் வந்து சரளா ஆர்டிஸ்டாக முகப்பேர் கலெக்டர் நகர் முகப்பேரில் வச்சுருக்கேன். அதில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு லைக் விரும்புகிறேன். அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக இது இந்த கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆர்ட்டில் தாங்க நம்மளோட அதாவது உயிர் நாடியே. இப்போ நான் வந்து ஒரு கிரியேட்டர்ஸ், நான் வந்து எதை வேணும்னாலும் வரையலாம். என்னோட தாட்ஸை நான் வந்து ஆர்ட்டில் கொண்டு வரலாம். கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காரு. இப்போ ஆர்டிஸ்டால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இதையுமே கொடுக்க முடியும். யார் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆர்ட் மூலமாக கொண்டு வரலாம். இன் ஃப்யூச்சரில் வரதையுமே நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். வரைஞ்சி இதெல்லாம் வரும் அப்படின்றத மாதிரிலாம் கூட நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய அழிஞ்சிருக்கு, அதை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லையா. அழிய போகிறதை கூட நம்மளால் காப்பாற்றி ஆர்ட்டில் கொண்டு வரலாம். நிறைய பில்டிங்ஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நிறைய ஓல்டு பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு தான் வருது. ஆர்ட்டால் அதை வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். பெயிண்டிங்ஸ் அதை நம்ம பண்ணி வைக்கிறப்போ இப்படி ஒரு பில்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக காட்ட முடியும் அப்படின்றது தான் என்னோடய தாட்ஸ். பிஸ்னஸ்ஸாக கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் வந்து ஆர்ட் லவர்ஸ்க்கு எப்போவுமே அது வந்து ஒரு இது தான். இதை வந்து பிஸ்னஸ்ஸாக கண்டிப்பாக நாங்கள் எங்களால் பார்க்க முடியாது, பிஸ்னஸ்ன்றது தனி. ஆனால் இது வந்து ஒரு ஃபேஷன், இது வந்து இதுதான் எங்களோட லைஃப் அப்படின்ற மாதிரி. எப்படினாலும் லைஃபுக்கு பணம் மட்டுமே முக்கியம் கிடையாதுங்க. பணம் வந்து எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணலாம். ஆனால் ஒரு நிம்மதி, ஒரு நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு இதுனா கண்டிப்பாக வந்து ஆர்ட்டில் இருக்குது. ஏ நல்லா இருக்குங்க, வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், திரும்ப ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கேங்க, லலித கலா அகாடமியில், சோழமண்டலம் ஆர்ட் ஹவுஸ், அது மாதிரி எல்லா இதுலேயுமே நான் நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எம் சுதாகர், நான் ஒரு 12 வருஷமாக அதுக்கு மட்டும் கத்துக்கிட்டேன். காலேஜுக்கு வந்து பிறகு 12 வருஷமாக இது இப்போ எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தனத்தை காமிக்கிறதுக்காக தான் இது ட்ரா பண்ணியிருக்கேன். மரம் வெட்டக்கூட வெட்டி வெட்டினாலும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் மரம் செடி வச்சிடணும், மறுமரம் நடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்டை நான் வரைஞ்சிருக்கேன்.
தேசிய கொடிக்காக இது சீனரி பண்ணியிருக்கேன். அந்த சீனரிலாம் வந்து வீடு இதெல்லாம் போடாமல் ஃபுல்லாக அந்த கலரிங்கில் பண்ணிவிட்டு மேலே சன்லைட்லாம் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அந்த இதோட வந்து நீங்கள் பிக்சர் பார்க்கும் போதே புரிஞ்சுக்கலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நான் நேச்சுரல் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ லலித் கலாக்கடமி எல்லாமே பண்ணி நிறையா பண்ணியிருக்கேன். இல்லாமல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனந்தகுமார், நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். சென்னை பேஸ் பண்ணி நிறைய பெயிண்டிங் ஷோ சென்னை ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். இப்போ ட்ராயிங் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்கு குடியாத்தத்தில் தான் நம்ம தேசிய கொடியை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தான் இங்கே, அதாவது 3 கொடி மிகமாக இப்போ ரொம்ப பிரபலமாக இங்கே தான் செஞ்சு செங்கோட்டைக்கே எடுத்து போய் முதல்ல கொடியை தந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட தேசிய கொடி. அப்போ அதுக்கு நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஆள். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த 3 கொடியும் மட்டும் முதல்ல இங்கே பண்ணாங்க. ஒன்று நம்ம செங்கோட்டில் ஏற்றினாங்க, இன்னொன்று நம்ம ஜார்ஜ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டில் ஏற்றினாங்க 2 கொடி. இதில் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நேருவே வந்து அப்போது இருக்கும் போது என்ன பண்ணார், கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடியை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்கு கொடுக்குறாங்க, எங்கே குடியாத்தத்துக்கு கொடுக்குறாங்க. குடியாத்தத்துலேருந்து தான் ஆல் ஓவர் நம்ம இந்தியாவுக்கு ஃபுல்லாக்கும் கொடி இங்கே தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நம்ம நான் எனக்கு அந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்தில் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன். அதனால் எனக்கு அந்த அந்த ஊருடைய மகிமை தெரிஞ்சதுனால நான் பண்ணியிருந்தேன். அதை அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் செங்கோட்டையும் நம்ம சென்னையை பேஸ் பண்ணியும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இடையில் கொஞ்சம் தேச தலைவர்கள் கொஞ்சம் வரைய போகிறேன். ஓகே, தேங்க்யூ.